வணக்கம், திஸ் இஸ் டாக்டர் ஃப்ரான்சிஸ் சேவியா. இன்னைக்கு நம்ம பார்க்கவிருப்பது இந்தியன் பொலிட்டியோட கிளாஸ் நம்பர் 19. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட். லாஸ்ட் கிளாஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் விங்கை பற்றி பார்த்தோம். டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த டயக்ராம் பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, இதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய மூன்று விங். அதில் இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் நேற்று பார்த்துட்டோம் போன கிளாஸில், இப்போ பார்க்க போகிறது லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர்டிக்கல் நம்பர் 168 இருந்து 212 வரைக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தொடர்பானது. அப்போ பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் 168 இல்லை 172 180 அந்த மாதிரி கேட்டு இது எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்கும்பொழுது மேட்ச் த ஃபாலோயிங்கில் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும், இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் கவர்மெண்ட் தொடர்பானது அப்படின்ட்டு. அதனால தான் இந்த ஆர்டிக்கலை நான் சொல்கிறேன், 168 to 212 வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தொடர்பானது. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அந்த லெஜிஸ்லேச்சருடைய ஆர்கனைசேஷன், காம்போசிஷன், டியூரேஷன், ப்ரொசீஜர், பவர்ஸு, ப்ரிவிலேஜஸ், இதை பற்றி சொல்லக்கூடியது, சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில ஸ்டேட்டில் நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரெண்டு ஹவுஸ் இருக்குது, ரெண்டு சபைகள் இருக்குது, சரிங்களா? எனது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று. ஒரு சில ஸ்டேட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸும் இருக்கும், சாரி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டுமே இருக்கும். ஒரு சில ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? இந்த இதைத்தான் நம்ம சொல்கிறது பை கேமரல், யூனிக் கேமரல். ஒரே ஒரு அவை மட்டும் இருந்தால் அதை யூனிக் கேமரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் இருக்குது இந்த ஸ்டேட்டுக்குன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க, யூனிக் கேமரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் ஹவுஸும் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், பை கேமரல், இரு அவைகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2020 வரைக்கும் இந்தியாவில் வந்து 6 மாநிலங்களில் 6 ஸ்டேட்ஸில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டுமே இருக்குது. அது என்னென்னு பாருங்க, ஆந்திரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, பீகார், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, இந்த 6 மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்குது. சரி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருந்துருச்சு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு இருந்துருச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 1986 ஆண்டு அந்த பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அந்த சிஸ்டத்தை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை அபாலிஷ் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் கண்டினியூ ஆகியிருந்துருச்சு. அதுக்கப்புறம் 2010 இருந்த கவர்மெண்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு முடிவெடுத்தாங்க. கடைசியில் அது நிறைவேறாமல் போயிற்று. 2010 லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆக்ட் மூலமாக கொண்டு வர பார்த்தாங்க, அது நிறைவேறவில்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசில் கூட இடையில அபாலிஷ் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, 2005 தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை உருவாக்க இல்லை அபாலிஷ் பண்ண அதுக்கான பவர் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட இருந்து வர்ற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் பார்லிமெண்ட் வந்து முடிவெடுப்பாங்க. அப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எனது 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஓட் பண்ணணும். மூன்றில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1/3 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஓட் பண்ணணும். அதாவது வந்து நாங்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சாரி மன்னிக்கவும், 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ், 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ், 2/3, மூன்றில் 2% மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கொண்டு வரவோ இல்லை அபாலிஷ் பண்ணவோ ஓட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் 2 ஹவுஸ் இருக்குது, என்னென்னது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற ஸ்ட்ரென்த்து, அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் அந்த ஸ்டேட்டுடைய மக்கள் தொகை, அதேமாதிரி ஜியோகிராஃபி அடிப்படையில் 60-500 மெம்பர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம், சரிங்களா? சரி, அதுக்கடுத்தது என்னது, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய காலம் என்பது 5 வருடம். இங்கே வந்து என்னது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள், டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். நாம் தான் வந்து நம்ம எம்எல்ஏ மந்திரி என தேர்ந்தெடுப்போம், இல்லைங்களா? அதனால தான் டைரக்ட் எலெக்ஷன் வில் பி ஃபாலோட் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுக்கடுத்தது, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்க மெம்பர் யாராக இருக்கணும், கண்டிப்பாக ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர் என்ன பண்ணோம், 25 வயது நிரம்பி இருக்க வேண்டும்.
அடுத்தது அவர் என்னது மன ரீதியான எந்த ஒரு நோயும் இல்லாதவராக இருக்க வேண்டும், மென்டலி சவுண்ட். சரிங்களா? அடுத்து என்னது அவர் வந்து வாக்காளராக இருக்க வேண்டும், ஏதோ ஒரு தொகுதியில் அவர் வந்து வாக்காளராக இருக்கணும் இந்த ஸ்டேட்டில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், நாம் மக்கள் வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறது இல்லை அவங்கள, அதனால தான் இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40, அந்த மக்கள் தொகை தகுந்த மாதிரி அந்த ஸ்டேட்டோட அளவு தகுந்த மாதிரி 40 பேர் இருக்கலாம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். சரிங்களா? இது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி அப்படின்வாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து 5 வருடங்கள், இது வந்து 6 வருடம். சரிங்களா? இதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறை 1/3 வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்போது அந்த வேக்கன்சி வர்றதை வந்து ஃபில் பண்ணுவாங்க எலெக்ஷன் மூலமாக. சரிங்களா? இது பொதுமக்கள் இல்லை, அவங்க எலெக்டர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து ஓட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கவர்னர் வந்து அப்பாயின் நாமினேட்டும் பண்ணுவாங்க ஒரு சில மெம்பர்ஸை. இதுதான் இதுடைய முறை. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து ஒருத்தர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து மெம்பர் ஆகணும்னா எவ்வளோ வயது இருக்க வேண்டும்? 30. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு 25. எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. யாரை? அவை நடத்துறதுக்காக. யார் அது? ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து அந்த அவையோடைய ஒழுக்கத்தை எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அவர் தான் அந்த அந்த வழி நடத்தக்கூடியவர். இப்போ ஒரு பள்ளி இருக்குது அப்படின்னு வந்தால் ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் படித்த அதே எம்ஏ பிஎட் தான் படிச்சிருப்பார் ஒருவேளை, ஆனால் அவரை வந்து அவங்களுக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து தலைமை ஆசிரியராக இருப்பார். அதே மாதிரி தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் இருந்து தே வில் எலக்ட் 1 member as a speaker. அவங்க தான் வந்து அந்த அவையை வந்து நடத்துவாங்க. அந்த உயர்வான செக்ரட்டேரியட்டில் உயர்வான ஒரு சேரில் உட்காந்துட்டு அந்த அவையை நடத்துகிறத நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்களே, அவர் தான். அவர் தான் ஸ்பீக்கர். அவருக்கு கீழே டிப்டி ஸ்பீக்கர் இருப்பாங்க. இப்போ ஸ்பீக்கர் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணணும்? டிப்டி ஸ்பீக்கர் தான் அந்த அவையை வழி நடத்த வேண்டும். அதாவது இப்போ போதுமான அளவு கூட்டம் இல்லை, குவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியான அளவுக்கு எல்லா மெம்பர்ஸும் வரலைன்னா அதை வந்து தள்ளி வைக்கலாம். அவையில் வந்து ஏதாவது அமளி ஏற்பட்டுருச்சு, அடிதடி ஏற்பட்டுருச்சு, கலகம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த அவையை கலைக்கலாம், அந்த அவைக்கு வந்து தள்ளி வைக்கலாம் அடுத்த மீட்டிங்கை. இதெல்லாம் செய்யக்கூடியது யார்? ஸ்பீக்கர் தான் அறிவிக்கணும். ஸ்பீக்கர் என்பவர் ஒரு பொதுவானவராக செயல்பட வேண்டும். எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்பொழுது அவர்களை பேச அனுமதிக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நடுநிலையான ஒரு பொறுப்பை வகிக்க வேண்டும். ஸ்பீக்கர் இல்லாத சமயத்தில் வந்து டிப்டி ஸ்பீக்கர் தான் அந்த வேலையை வந்து செய்வாங்க. அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 படி யார் யாரெல்லாம் வந்து ஆக முடியாது, ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது, மினிஸ்டர் ஆக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது யாருன்னா வந்து இந்த நாட்டு குடிமகன் அல்லாதவங்க, சிட்டிசன் அல்லாதவங்க ஒன்று, அதாவது குடிமகன் அல்லாதவர்கள். ரெண்டாவது வந்து அவர்களுக்கு உடல் ரீதியான மன ரீதியான ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க. மூன்றாவது அவங்க கரப்ஷனில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா. நான்காவதாக தொடர்ந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்திருந்தால், சிறையில் இருந்தார்கள் என்றால். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கவே முடியாது. சரிங்களா? சட்டத்தில் அப்படி இருக்குது, அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி அவங்க திருப்பியும் வந்து நின்றுட்டே இருப்பாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிக்கும் டைரக்டராக இருக்கக்கூடாது. 25% எழுதியிருக்கேன் பாருங்கள், 25% எழுதியிருக்கேன். எந்த ஒரு கம்பெனிக்கும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டராக இருக்கக்கூடாது, டைரக்டராக இருக்கக்கூடாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் இல்லை ஒரு கம்பெனி, ஒரு ப்ரைவேட் கம்பெனியிலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். 25% அந்த 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 ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அந்த மாதிரி பட்சத்தில் அதுடைய ஓனராக டைரக்டராக இருக்கக்கூடாது இந்த மினிஸ்டர்ஸ். அப்படி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து, அதாவது தனியாரில் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பதவி வகிக்கக்கூடிய எந்த ஒரு நபரையும் வந்து இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்டி சேர்மன், சேர்மன் இது ஸ்பீக்கர் பக்கத்தில் சிஹெச்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த சிஹெச் என்பது எதை குறிக்கும்? சேர்மன். அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பல கமிட்டிகளை வந்து கூட்டுவாங்க, பல வளர்ச்சி குழுக்கள், திட்டக்குழுக்கள் அமைப்பார்கள். அந்த திட்டக்குழுக்களுக்கெல்லாம் சேர்மன், ஒரு பிரசிடென்ட், ஒரு ஹெட் இருப்பாங்க பாருங்க. அந்த பிரசிடென்ட் அல்லது அந்த சேர்மனை செலக்ட் பண்ணுறது யார்? ஸ்பீக்கர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்டுடைய லெஜிஸ்லேட்டிவ் விங்கை பற்றி படித்தோம். அடுத்த வகுப்பில் நாம் ஜுடிஷியரி பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.